ஆன்மீக நண்பன் நேயர்களுக்கு வணக்கம். ஆதிசங்கரருக்கு ஞானம் புகட்டிய ஈசன். ஒரு நாள் சங்கரரும் அவரது சீடர்களும் கங்கையில் நீராடிவிட்டு விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது நான்கு நாய்களுடன் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த தீண்டத்தகாதவன் ஒருவன் அவர்களை நெருங்கினான். அவன் எங்கே தங்களை தொட்டு தங்களது ஆசாரத்தை கெடுத்து விடுவானோ என்று பயந்த சீடர்கள் அவனை விலகிப்போ என்றனர். இதை கேட்ட அவன் விலகி போகிறான். ஆனால் நீங்கள் விலகி போக சொன்னது என்னுள் வியாபித்திருக்கும் எனது ஆத்மாவையா அல்லது இரத்தத்தாலும் சதையாலுமான இந்த உடலையா என்று மட்டும் சொல்லிவிடுங்கள் என்றான் அமைதியாக. இதை கேட்ட சங்கரரின் உடல் சிலிர்த்தது. நான்கு வேதங்களையும் நாய் உருவில் மாற்றி சிவபெருமானே தாழ்ந்த குலத்தவனாக வந்திருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டார். சிவபெருமானின் பாதங்களில் விழுந்து மனிஷ பஞ்சகம் என்ற ஐந்து ஸ்லோகங்களால் அவரை அர்ச்சனை செய்தார். அத்துடன் அவரிடம் குடிகொண்டிருந்த பேத பாவங்கள் அனைத்தும் அவரை விட்டு விலகின. அன்று முதல் சங்கரராக இருந்தவர் மக்களை நல்வழிப்படுத்தும் அவதார புருஷனான ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதராக உதயமானார். இவ்வுலகில் பிறவி எடுத்திருக்கும் ஒவ்வொரு ஜீவனிலும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான். பல்வேறு வடிவங்களிலும் விதவிதமான பெயர்களில் உலகில் உறையும் உயிர்கள் அனைத்தும் பரம்பொருளின் வடிவங்களே. சம்சார சக்கரத்தில் கிடந்து உழலும் ஜீவாத்மாக்களும் அவற்றை இயக்கும் பரமாத்மாவும் இருவேறு மாறுபட்ட பொருட்கள் அல்ல. இரண்டும் ஒரே பரம்பொருளின் பிம்பங்களே என்ற இரண்டர நிலை எனப்படும் அத்வைத சித்தாந்தத்தை நிறுவி அதை மக்களிடையே பரப்பி அவர்களிடையே இருந்த ஏற்ற தாழ்வுகளை போக்கினார். அனைவரையும் இறை நிலையை அடைய செய்யும் முயற்சியில் நாடெங்கும் பயணம் மேற்கொண்டார். மேலும் பல ஊர்களுக்கு விஜயம் செய்தார் ஆதிசங்கரர். அத்வைத சித்தாந்தத்தை எங்கும் நிலைநிறுத்தினார். பெரும் ஞானிகளாக விளங்கிய தனது முக்கிய சீடர்களை தலைவர்களாக கொண்டு தென்னகத்தில் சிருங்கேரியில் சாரதா பீடத்தையும் மேற்கே துவாரகையில் துவாரகா பீடத்தையும் வடக்கே ஜோதிர்மட் என்ற இடத்தில் ஜோதிர் பீடத்தையும் கிழக்கே பூரியில் கோவர்த்தன பீடத்தையும் நிறுவினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.